அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த ஆடியோ தொகுப்பில் தை மாதம் 2023 தமிழ் வருஷத்துக்கான தமிழ் மாதத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த தமிழ் மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது மேஷ ராசியில் ராகு, ரிஷப ராசியில் செவ்வாய், துளராசியில் கேது பகவான், தனுசு ராசியில் புதன், மகர ராசியில் சூரிய பகவான், கும்பராசியில் சுக்கர பகவான், சனி பகவான், மீன ராசியில் குரு சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த தமிழ் மாதத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான பயிற்சியாக சனி பயிற்சி இருக்குது. அவர் இதுவரைக்கும் மகர ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்தவர் இந்த தமிழ் மாதம் 3ஆம் தேதி அவர் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயத்தில் தமிழ் 8ஆம் தேதி மகர ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்த சுக்கர பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த தமிழ் 24ஆம் தேதி தனுசு ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்த புத பகவான் மகர ராசிக்கு வர்றார். ஆக 3 கிரகங்கள் சனி, சுக்கரன், புதன் இவங்க எல்லாம் 2-2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் வந்து இந்த தமிழ் மாதத்தில் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த தமிழ் மாத பலன்கள் மட்டுமல்ல, இப்போ பார்த்துட்ருக்கிறது கேட்டுட்ருக்கிறது அபிராமி சேகர் என்னுடைய யூடியூப் சேனல், ஆஸ்ட்ரோ சேகர்னு என்னுடைய இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் வந்து ஆங்கில மாதத்திற்கான பலன்கள், வார பலன்கள் இது எல்லாமே நீங்கள் கேட்கலாம் பார்க்கலாம். அதுலேயும் நான் விளக்கமாகவும் விரிவாகவும் கொடுத்துருக்குறேன். அதுலேயும் முக்கியமான பலன்கள், குறிப்பாக சனிப்பெயர்ச்சியுடைய பலன்கள், 22 நட்சத்திரத்துக்கான பலன்கள் இது எல்லாமே ஆஸ்ட்ரோ சேகருங்கிற என்னுடைய இன்னொரு யூடியூப் சேனல்லையும் நான் சொல்லியிருக்கிறேன். விரிவான விளக்கமான ஆங்கில மாதத்துக்கான பலன்கள், வார பலன்கள்லாம் நீங்கள் அதில் கேட்கலாம் பார்க்கலாம். இதில் தமிழ் மாதத்திற்கான பலன்களை சொல்லியிருக்கிறேன், சொல்லிட்டும் வரேன். அது மட்டுமல்ல முக்கியமான டிரான்சிட்டான குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கதி பெயர்ச்சி எல்லா பலன்களும் அபிராமி சேகர்லேயும் வந்துட்ருக்கோம். இப்போ ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக இப்போ பார்க்கலாம். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு தை மாதம் பார்க்குற போது இதுவரைக்கும் உங்களுடைய 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் இப்போ பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் அவர் 7ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்படி இருந்தாலே கண்டச்சனி உங்களுக்கு நடப்பில் ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதத்திலிருந்து சனி ஆரம்பித்தால் கூட அவரால் உங்களுக்கு நல்ல ஒரு நற்பலங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் இது வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸ் ஸ்தானத்தில் இருந்தவர் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வருமானத்தை கொடுத்தா கூட கடன், நோய், தீர்க்க முடியாத பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகளையும் அவர் கொடுத்துட்டே தான் இருந்தார். அந்த நிலைமைகள்லாம் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் சிம்மராசியில் இருக்கிறவங்கெல்லாம் நமக்கு இனிமேல் சனி 7ல் இருக்கிறதுனால கண்டச்சனி இருக்குது, நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்கிறங்கிற அவசியம் இனி வருங்காலங்களில் இல்லை. குறிப்பாக இந்த மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா சனி உங்களுடைய கரியர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எடுத்துகிட்டு பார்க்கும்போது கோச்சாரத்தில் இப்போ உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் 6ஆம் இடத்துலேயே இருக்கார். அது மிகப்பெரிய பலமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ஏனென்றால் இந்த மாதத்தில் சூரியன் 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறனால ஃபஸ்ட்டு உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தபடியாக உங்களுடைய வேலை, உங்களுடைய வேலையை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். வேலை இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இல்லை, உங்களுக்கு டெஃபினட்டாக வேலை இருக்குது. வேலையில் நமக்கு ரொம்ப நாளாக ஐடியாவில் நீங்கள் இருந்துகிட்ருக்கிறீங்க, வேலையே இல்லாமல் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக வேலை இருக்குது. அது மட்டுமல்ல ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் நமக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக வேலை உண்டு. வேலையில்
மாற்றங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக வேலையில் மாற்றங்கள் உண்டு. வேலையின் நிமித்தமாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் அதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிறையவே உங்களுடைய கிரக அமைப்பு பிரகாரம் உண்டு. ஸோ டெஃபினட்டாக கரியரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குன்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் ப்ரொமோஷனை எதிர்பார்த்துட்டு இல்லாதவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ப்ரொமோஷன் மட்டுமல்ல, நல்ல ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்க்குறவங்களுக்கும் அது அமைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஏதாவது வழக்குகள் இருந்தால் ஒரு பக்கம் ஜெயிக்கிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் அதில் நிறையா தடைகள், போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது. நல்ல ஒரு வேலையாட்கள், ஆண் வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். தேவையில்லாமல் இந்த மாதத்தில் கடன் எதுவும் வாங்காதீங்க, அது அவ்வளோ தூரத்துக்கு நல்லதில்லை. ஏற்கனவே உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொன்னால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, குறிப்பாக பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு விலகும். முழங்களுக்கு கீழுள்ள பாகங்களில் பிரச்சனைகள், கால்சியம் குறைபாடு உள்ளவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நோயுடைய தன்மை சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். இது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, காம்படிட்டிவ் எதுவும் எக்ஸாம் எழுதினாலும் ஓரளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வர்றதில் நிறைய தடைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த பிஸ்னஸ் இந்த மாதம் நல்லாவே இருக்குது. நீங்கள் ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸுமே உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளாக உங்களுக்கு அஃபயர் எதுவும் இருந்ததுன்னா அந்த லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், அது சக்ஸஸ் ஆகியது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறைய இருக்குது. நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட நீங்கள் உங்களுடைய சர்வீஸில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையவே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. குழந்தைகளால் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள், அவர்களால் அசிங்கல் அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஃபர்தராக இந்த மாதத்தில் உங்களுக்கு ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் இருக்குது. அதில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டால் கூட மறுபடி கல்வி தொடரும். பாஸ்போர்ட் விசா வரதில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது, பட் கண்டிப்பாக அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட உங்கள் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 10 இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுவும் எக்ஸாம் எதுவும் எழுதினீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட்டால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு நிறையவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையுமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த மாதத்தில் இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க, அல்லது ஏதாவது பிஹெச்டி பண்ணுறீங்க, எம்ஃபில் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அது இல்லாமல் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஏதாவது சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க, இனி கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா, அதெல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஃபைனான்ஸ் சோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ ஏதோ ஒரு ரூபத்தில் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறையா உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும், எதிர்பாராத ட்ராவல் இருக்கும், அந்த ட்ராவல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அதுவுமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை நீங்களே பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குதுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக நீங்கள் இந்த மாதத்தில் ஏதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்,
அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். அந்த காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். எதிர்பாராத வீடு மாற்றம், இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக உங்கள் ப்ராப்பர்ட்டி எதுவும் சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலாகிறதுக்கான வாய்ப்புகள், அந்த அல்லது அந்த ப்ராப்பர்ட்டி சேலாகிறதுக்கான பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட்டு அல்லது அட்வான்ஸ் போடுறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையுமே இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. சொந்தமாக இடம், அணை, வீடு, வண்டி, வாகனங்கள், நிறைய வீட்டு உபயோகப்பொருட்கள், ஆர் ரெடிபில்ட் ஹவுஸ், கட்டண வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. ஆக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நீங்கள் வாங்குவதற்கோ விற்பதற்கோ அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. விவசாயம் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு விவசாயத்துறையில் இருக்குது. உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல ஒரு விலை கிடைக்கும். ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், லாபங்கள் உண்டு. அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த மாதம் அமையும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில், ரேஸ் லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். குறிப்பாக பிட்காயின்ஸில், கிரிப்டோ கரன்சியில் யோசித்து செயல்படுங்க. ட்ரேடிங்குமே பார்த்து செயல்படுங்க. விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் டெம்டேஷன் பண்ணும், அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சுமாராகவே இந்த மாதம் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்குது. நியூ அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது, பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது. நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான காலங்கள். உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க. அது மட்டுமல்ல சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். குறிப்பாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. கவர்மெண்ட்டாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும். நீங்கள் நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது அமைவதற்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது லாஜிஸ்டிக்கில் இருக்கிறீங்க, யூடியூபராக இருக்கிறீங்க, ஹோட்டல் வச்சுருக்கீங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, ஆடிட்டிங் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, எனி மீடியா லைனில் இருக்கிறீங்க, மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறீங்க, ஏஜென்சி லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெற்றி உண்டு. புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, கமிஷன் தொழில் பண்ணுறீங்க, கான்ட்ராக்ட் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு உங்கள் ஃபீல்டில் லாபகரமான மாதமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதத்தில் உங்களுடைய உழைப்பு, மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் உங்களுடைய பணம் அல்லது பொருள் ஹேங்கிங் ஆஃப் பண்ணி மொத்தமாக முடங்கிக்கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். ஒரு பக்கம் வராத பணம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் வர முடியாத சூழ்நிலைகள், போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது. அதனால் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனி சூரிட்டி அண்ட் செக்யூரிட்டி யாருக்கும் போடாதீங்க. அதனாலும் உங்களுக்கு பெருசாக லாபம் இல்லை. மொத்தத்தில் இந்த மாதம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. நீங்கள் யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் இந்த மாதத்தில் உங்களுக்கான மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி நீங்கள் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு. உங்களுடைய சிம்ம ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார். அது ஒன்று தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துகிட்ருக்கு. அதனால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் கரெக்டாக எடுத்து வைங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதுக்கான கிரக நிலைகள் இருக்குது. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வந்து பிரம்மாவுடைய வழிபாடு சிவன் கோயிலில் போய் பண்ணுங்கள், ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல அம்பாளுடைய வழிபாடு, சிவன் கோயிலே அம்பாள் இருப்பாள், அம்பாளுடைய வழிபாடு பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் நரசிம்மருடைய வழிபாடு பெருமாள் கோயிலில் பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறையும், உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.